ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குயிக் அண்ட் ஈஸியான ஒரு மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு தயிர் சாதம் ரச சாதம்க்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நீங்க செய்யலாம், இல்லாட்டி டைம் இல்லை டக்குனு ஒரு மெயின் கோர்ஸாகவும் இதுதான் நம்ம சேர்த்து சாப்பிடணும் ரைஸோட அப்படின்னாலும் ஒரு சூப்பரான ரெசிபி தான். ஆக்சுவலி இனி வந்து நம்ம சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குயிக் சமையல், அதாவது வந்து ஈஸி அண்ட் குயிக். எல்லாருக்குமே வந்து லென்த்தியாக நிறைய ஐட்டம்ஸோட கறி கூட்டு இந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து எல்லா நேரத்துலையும் டைம் இருக்காது. சில நேரத்தில் வந்து நம்ம இருக்கிற டைம்ல என்ன வந்து ஹெல்த்தி அண்ட் நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கக்கூடிய குயிக் அண்ட் ஈஸி ரெசிபிஸ் வந்து நம்ம இனி அடிக்கடி நம்ம சேனல்ல சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸாக பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டைம் இல்லாமல் வந்து வீட்டில் சமைக்க முடியாம நிறைய ஐட்டம் பண்ணாதான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளியில போய் கஷ்டப்பட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கிற டைம்ல ஹெல்த்தியா குயிக்கா என்ன சமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எபிசோட்ஸ் வந்து நம்ம இன்னும் நம்ம சேனல்ல பார்ப்போம். இன்னைக்கு அதுல ஃபர்ஸ்ட் ரெசிபியை நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டஃப்டு பிரிஞ்சல் ஃப்ரை, அதாவது ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் மசாலா தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு காட்ட போறோம். ஸோ ரொம்ப வந்து டேஸ்டி அண்ட் எம்மியான ரெசிபி. இதுக்கு முன்னாடி வேறொரு வெர்ஷன்ல இந்த ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம். இன்னைக்கு வந்து அதில் சில இன்கிரீடியன்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நம்ம செய்ய போறோம். ஸோ வாங்க அந்த ஸ்டஃப்டு பிரிஞ்சால் மசாலா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க கத்திரிக்காயுடைய அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த 100 கிராம் சின்ன வெங்காயம், நீங்கள் எடுத்துருக்க கத்திரிக்காய் அளவு பார்த்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் காரத்துக்கு ஏத்தாப்பில் போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 2 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சேர்த்தா தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்குறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குன அப்புறமா மல்லி, மல்லி பார்த்தீங்கன்னா பவுடராக சேர்த்ததை விட நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் மல்லி வந்து சேர்க்குறப்போ அந்த வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் மல்லி, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், அதே மாதிரி சோம்பு 1 ஸ்பூன், இதெல்லாமே 1 டேபிள் ஸ்பூன், மல்லி மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப தீயை விட்டுறாதீங்க, அந்த ஃப்ளேவர் மாறிடும். ஃப்ளேம் வந்து கரெக்டாக பார்த்து வதக்கிக்கோங்க. இது கூட கசகசா கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மஞ்சள்தூள் வந்து இந்த மாதிரி வதக்கிறப்பவே சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் வந்து நல்லா காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா அதோட சேர்த்து வதக்கிடுங்க. வதக்கிறது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வதக்கிறப்ப தான் அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து, அதுவும் வெள்ளெள்ளு சேர்த்துருக்கேன். கூட வந்து நிலக்கடலை பருப்பு வந்து சும்மா ஒரு 10 to 20 பருப்பு அளவுக்கு. நிலக்கடலை பருப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக மசாலா. எள்ளு வந்து வாசனைக்காக, எள்ளு வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணலாம், பட் எள்ளு வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வறுபடுறப்போ. கூட வந்து 1 மூடி அளவு தேங்காய், நல்லா ஃப்ரெஷ் தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுற கத்திரிக்காய்க்கு மட்டும் இல்லை, காரக்குழம்பு வைக்கிறக்கும் வந்து இது சூப்பரான மசாலா. இதில் வந்து நீங்கள் என்ன காய் வேணாலும் யூஸ் பண்ணி காரக்குழம்பு செய்யலாம். இதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன். உப்பு பார்த்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நிறையா போட்டுறாதீங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நீங்கள் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், ஏன் நம்ம மல்லி முழு விதையாக சேர்த்தோம் அப்படின்னா, நீங்கள் மல்லி பவுடர்லாம் சேர்க்குறப்ப ரொம்ப வலுவலுன்னு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். பட் நீங்கள் வந்து மல்லி விதையாக இந்த மாதிரி சோம்பு சீரகம் எல்லாமே சேர்க்குறப்ப என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து நல்லா குறகுறப்பாக தான் இருக்கும். நமக்கு அந்த மசாலாவும் வந்து நல்லாயிருக்கும், அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு மாதிரி குறகுறப்பாக இருக்கிற மசாலா தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளேவர் பிளஸ் அந்த டேஸ்ட்டுக்காக தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறோம் நம்ம இதில். இந்த மாதிரி கத்திரிக்காய் கீரல் போட்டு நல்லா பேக் சைடில் வந்து ஸ்டஃப் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் வந்து இந்த வரி கத்திரிக்காய் தான் வந்து எனக்கு இந்த ரெசிபிக்கெல்லாம் சூட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். உங்களுக்கு வந்து என்ன கத்திரிக்காய் உங்ககிட்ட அந்த சீசனுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணாமல் கத்திரிக்காயை சும்மா ஆயிலில் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கி அந்த கத்திரிக்காய் இதில் போட்டு செஞ்சாலும் காரக்குழம்பு மாதிரி அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா வந்து நிறைய ரெசிபீஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வாழைக்காய்க்கு கூட இது யூஸ்
யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இது ஃபியூச்சரில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எப்படி மீன்லாம் ஷேலோ ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நல்லா அடிகனமான பேனாக எடுத்துக்கோங்க, ஃப்ளேம் மட்டும் நல்லா லோவில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹையில் வச்சு குக் பண்ணிங்கன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வேகாது, மசாலா தீஞ்சு போயிடும், அப்புறம் வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நல்லா ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு லைட்டாக அப்படி எப்படி பெரட்டி பெரட்டி விட்டிங்கன்னா கத்திரிக்காய் எல்லா சைடுமே வந்து நல்லா வெந்துடும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நம்ம புளி ஊற்றி வைக்கிறது இந்த மாதிரிலாம் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் எண்ணெய் கூட எடுத்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். இந்த மசாலா நான் இங்கே அந்த ட்ரை ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதிரி மொறுமொறுன்னு, இதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப சூடாக நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து கூட நம்ம வேறு எதுவுமே வேணும் அப்படிங்கிறது கூட நம்ம நினைக்க வேண்டாம். ஸோ சைட் டிஷ்ஷாக தயிர் சாதத்துக்கு வந்து ரொம்ப சான்ஸே இல்லாத ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வச்சவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன்.